بسم الله الرحمن الرحيم. بير سيوداس نان உதவி சேர்ந்து வந்தான். வேறு கேள்வி கேட்க வேண்டும் என்றிருந்தேன். இருந்தாலும் உங்களுடைய இந்த அழகிய சொற்பொழிவுக்கு இதற்கு முன்பு ஆற்றிய அந்த சொற்பொழிவிலே நான் கேள்வி கேட்க விரும்புகின்றேன். மனிதன் வாழ தகுதியான பூமி இது ஒன்றுதான் இருக்கின்றது. எல்லா விதமான வளங்களையும் பெற்ற ஒரு பூமி இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். இந்த பூமியை பாதுகாப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? இந்த பூமியை பாதுகாப்பதற்கான வாழ்க்கை முறை இஸ்லாமியத்தில் இருக்கிறதா என்பதனை விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மனிதன் வாழ்வதற்கு தகுதியாக இந்த பூமியை இறைவன் படைத்திருக்கிறான் என்று சொன்னீர்கள். இந்த பூமியை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன என்று கேட்கிறார்கள். இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு இன்றைக்கு விஞ்ஞானிகள் பல வழிமுறைகளை சொல்கிறார்கள். மனிதர்களுடைய பல்வேறு தவறான நடத்தைகளினால் பூமியினுடைய பாதுகாப்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு வருகிறது. உதாரணமாக மனிதனின் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் பூமிக்கு இறைவன் இறை இயற்கையிலேயே பூமியை பாதுகாப்பதற்கு பல்வேறு செட்டப்புகளை செய்து வைத்திருக்கிறார். அந்த செட்டப்புகளை மனிதனின் தவறான நடத்தைகள் குலைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வேலைகளை கொஞ்சம் குறைச்சிட்டாலே பூமி பாதுகாப்பா இருக்கும். இயற்கையில பூமியை பாதுகாக்கிறதுக்கு இறைவன் இந்த பூமிக்கு மேல பல வேலைகளை செஞ்சு வச்சிருக்கிறார். உதாரணமா குரானிலே இறைவன் அதை சொல்லி காட்டுகிறான். இந்த பூமிக்கு மேல இருக்கிற பகுதியினை பூமியை பாதுகாக்கிற ஒரு முகடாக நாம் அமைத்திருக்கிறோம். பூமிக்கு மேல பூமியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முகடு போட்டிருக்கிறோம் என்று குரான் சொல்லுகிறது. முகடுனா என்ன செய்யணும்? இப்ப மேல முகடு இருக்கு, முகடுனா மேல ஓடு போடுறது, மேல மறைக்கிறது. வெயில் படாம மழை படாம வேற எதுவும் கெடுதிகள் வந்து நம்மை தாக்காமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மேல் சுவருக்கு தான் முகடு என்று சொல்லுகிறோம். ஆனா இறைவன் சொல்லுகிறான், மேல ஒரு முகடு நான் போட்டிருக்கேங்கிறான். பார்த்தா வெயில் வந்து படுது, பூமியில நின்னா வெயில் படுது, மழை பெஞ்சா மழையும் வந்து படுது, அது எதுவும் நம்மளை தாக்கத்தான் செய்யுது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், மேல ஒரு முகடு இருக்குது, ஆனா அந்த முகடு வெயில் படாம தடுக்கிற முகடு இல்ல, அது வெயில் படாம தடுத்தா பூமி இருக்காது, பூமிக்கு வெயில் தேவை. அதனால இறைவன் போட்டிருக்கிற முகடு உனக்கு எது தேவையோ அதை உள்ளுக்குள்ள அனுப்பும், எது தேவையில்லையோ அதை உள்ளுக்குள்ள அனுப்பாது. அது மாதிரி ஒரு முகடு. இப்ப நம்ம கூட முகடு போட்டுக்கிறோம், இந்த முகடு காற்று வராமல் தடுக்கிறதா? காற்றை உள்ளே வரவிடுகிறது. வெயிலை சில நேரத்தில் சென்ன வழியாக கண்ணாடி முகடு போடுவோம், கண்ணாடி முகடு வழியாக வெயில் நம்ம வீட்டுக்குள்ள வரும். நம்ம கூட சில தற்காப்பு வேலைகளை செய்வோம் நம்முடைய வீட்டை பாதுகாப்பதற்கு. சிலவற்றை உள்ளே அனுமதிக்கும், சிலவற்றை உள்ளே அனுமதிக்காது. அதே போன்று இறைவன் மழை, மழையை தடுக்கிற முகடு நான் போடல, போட்டா மழை இல்லாட்டி நீ உயிர் வாழ முடியாது. வெயிலை தடுக்கிற முகடு போடல, போட்டா வெயில் இல்லாம நீ உயிர் வாழ முடியாது. ஆனால் அந்த வெயிலில் உனக்கு கெடுதி செய்யக்கூடிய இந்த பூமியை அழிக்கக்கூடிய சில கதிர்கள் இருக்கிறது, அந்த கதிரை வரவிடாமல் தடுக்கக்கூடிய முகடாக அமைத்திருக்கிறேன். அரிப்பு தட்டை வச்சு அறுத்துறோம், சல்லடை வச்சு அறுத்து போது என்ன ஆகும்? தேவைப்படக்கூடிய சில பொருட்கள் கீழே வரும், தேவையில்லாத சில பொருட்கள் மேல தடுத்து நிறுத்தப்பட்டுமா இல்லையா? அதே மாதிரி இறைவன் போட்டு வச்சிருக்கிற சல்லடை என்ற முகத்துல சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களில் அல்ட்ரா வயலட் ஒரு கதிர் இருக்கு. அந்த கதிர் நேரடியாக மனிதனுடைய உடலை தாக்கினால் சொறி, சிறங்கு, இன்னும் தோல் வியாதிகள் எல்லாம் மனுஷனுக்கு வரும். அதனால அந்த அல்ட்ரா வயலட் உள்ள வராம தடுக்கிறதுக்காக இறைவன் ஒரு படலத்தை போட்டு வச்சிருக்கிறாரு. அதுதான் ஓசோன் படலம். விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், ஓசோன் ஒரு படலம் இருக்கிறது, அந்த படலம் அல்ட்ரா வயலட் கதிர்களை உள்ளே வரவிடாமல் தடுக்கிறது. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நாம யூஸ் பண்ற பிரிட்ஜ், நாம யூஸ் பண்ணக்கூடிய இன்னும் சில பொருட்கள், நாம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல், நாம உபயோகப்படுத்துற டீசல், நாம உபயோகப்படுத்துற மண்ணெண்ணெய், இது மாதிரியான பொருட்கள் அதிலிருந்து சில கதிர்களை வெளியேற்றுகிறது, சில வாயுக்களை வெளிப்படுத்துகிறது. அந்த வாயு என்ன வேலையை செய்யுதுனா, அவைகள் எல்லாம் அந்த அல்ட்ரா வயலட்டை போய் ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்குது. நாம சில பொருட்களை பயன்படுத்துறோம், அதுக்கு விஞ்ஞான ரீதியாக மாற்று பொருட்கள் இருக்கிறது.
இயன்ற வரைக்கும் அந்த மாற்று பொருட்களை பயன்படுத்தி உதாரணமா பெட்ரோல் எடுத்துங்க. பெட்ரோல் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல 2T பெட்ரோல் போட்டிருப்பாங்க, நீங்க பாத்துருக்கலாம். பெட்ரோல்ல ரெண்டு வகை இருக்கும். அந்த 2Tங்கிறது என்னன்னா அதுல இருந்து அதிகமான கேடு தரக்கூடிய கரியமில வாயுக்கள் வெளிவராது. ஊர்வலத்துக்கு கேடு கிடையாது, ஆனா கிலோமீட்டர் குறையும். அந்த பெட்ரோல போட்டா சாதா பெட்ரோல தூக்கி போட்டீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 50, ஒரு லிட்டருக்கு 50 கிலோமீட்டர் போச்சுன்னா இந்த 2T தூக்கி பாத்தீங்கன்னா 45 தான் போகும். நம்ம என்ன பண்றோம், நமக்கு 5 கிலோமீட்டர் கூட கிடைக்குதுன்ட்டு 2T போடாம சாதாவத்துக்கு போட்டு பூமி அழிக்கிற வேலையை செய்யணும். அதுல இருந்து வெளிவரக்கூடிய வாயு கதிர்கள் மேல இருக்கிற ஓசோனை தாக்குகிறது. இதையெல்லாம் தவிர்க்க சொல்லுங்க இஸ்லாம். இந்த இயற்கையிலே பாதுகாக்கிறீங்க, சில செட்டப் பண்ணி வச்சிருக்கிறேன், பக்கத்துல ஓசோன் போட்டு வச்சிருக்கிறேன், அதை தாண்டி அதுக்கு மேல ஒரு அடுக்கு இருக்குது, அந்த அடுக்கு அது ஒரு பாதுகாப்பு. என்னன்னா இந்த பூமியை சுத்தி விண்வெளியில ஆகாய கற்கள், விண்கற்கள் சொல்றாங்களே, விண்கற்கள் வந்து விழுந்தது, பத்திரிகையில படிச்சிருப்போம், அங்க இருந்து வரும். வந்தா அதெல்லாம் பெரிய பெரிய எடையுள்ள ஆயிரக்கணக்கான கிலோ எடை இருக்கக்கூடிய விண்கற்கள் மேல இருந்து வரும். வரும்போது இந்த ஓசோன் படலத்துக்கு மேல இறைவன் ஒரு படலம் வச்சிருக்கிறாரு, காற்று படலம், முழுக்க முழுக்க காற்றால் வளையம் விட்டு வச்சிருக்கிறார். இது பயங்கர ஸ்பீடில் இந்த காற்று சுத்திக்கிட்டே இருக்குது. மேலிருந்து வர்ற கண்ணு நேரடியா உள்ள போய் தாக்குச்சுன்னா உள்ள இருக்கிற மனிதர்களும் பூமியும் சீர்குலைந்து விடும் என்பதற்காக வேண்டி இந்த காத்து மேல பட்ட உடனே காத்து அடிச்சு தள்ளி விடும். இந்த காத்து நீங்க நினைப்பீங்க காத்து எப்படி ஒரு பொருளை வரவிடாம தடுக்க முடியும். இப்ப சில கடைகளுக்கு போய் பாருங்க, ஏசி போட்டிருப்பாங்க, சில கடைகள்ல இந்த ஏசியினுடைய காற்று வெளியே போகாம இருக்கிறதுக்கு கண்ணாடி டோர் போட்டிருப்பாங்க, சில கடைகள்ல காத்து மட்டுமே அடிக்கும், வாசல்ல போய் நில்லுங்க சல்லுன்னு மேல இருந்து காத்து அடிக்கும், காத்துதான் டோர். வெளியில இருக்கிற காத்தை உள்ள வர விடாம, வெளியில இருக்கிற உள்ள இருக்கிற அந்த ஏசி காத்த வெளியில போக விடாம தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பாளராக இன்றைக்கு நம்முடைய காலத்தில் காற்றை பயன்படுத்துகிறோம். அதே போன்று இறைவன் நல்ல காற்றை, நல்ல இறுக்கமான வேகமாக சுற்றக்கூடிய காற்றை விட்டு அங்கிருந்து வரக்கூடிய அந்த கல்லு அந்த காற்றுல பட்டோட அப்படி தள்ளி விட்டுரும் பூமிக்குள்ள வந்து விழாத வகையில. ஒருவேளை வந்து மோதினா கூட அதுவும் இதுவும் சேர்ந்து கலக்கக்கூடிய அந்த ஹீட்ல அப்படியே பஸ்பமாயி மண் மாதிரி சாம்பல் மாதிரி வந்து விளைவிக்கும். அப்படி நான் பூமியை பாதுகாப்பதற்கு சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன். என்ன இறைவன் சொல்ற, எப்படி பல விதங்களில் பூமியை பாதுகாப்பதற்கு இயற்கையிலே இறைவன் சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். அந்த ஏற்பாடுகளை நாம் சேதப்படுத்தாமல் இருந்தால் சரி, அழுக்குப்படுத்தாமல் மாசுபடுத்தாமல். இன்னைக்கு பெட்ரோல் எடுக்கிறாங்க பல நாடுகள்ல, பல நாடுகளுடைய பகுதியில் இருக்கிற கடல்கள், அந்த பெட்ரோலிய கிணறுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற கடல்கள் எந்த ஜீவராசிகளும் வாழ முடியாத அளவிற்கு கெட்டு போயிருக்கிறது. காரணம் அங்கிருந்து வரக்கூடிய அந்த கழிவுகளை முறையாக சுத்திகரிக்காமல் பக்கத்துலதான் கடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள விட்டுறாங்க. அப்படியே விட்டு 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 நாள் கணக்கில் அந்த கடல் தண்ணீர் எல்லாம் கெட்டு போய் ஜீவராசிகள் எல்லாம் அழிந்து போய் அந்த பகுதியில் எந்த ஜீவராசியும் எந்த உயிர்களும் வாழ முடியாத ஒரு கேடு ஏற்பட்டு போகிறது. அதை மனிதன் குறைக்க வேண்டும். அதே போன்று இயற்கையில் ஆக்சிஜனை பூமியில இருந்தால்தான் உயிர் வாழ முடியும். கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சி ஆக்சிஜன் அதிகமா இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, மரங்களையும் கடல்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். கடல் ஆக்சிஜனை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்துக் கொள்கிறது, மரங்கள் ஆக்சிஜனை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வாங்கிக் கொள்கிறது. என்ன பண்றோம், நம்முடைய வசதிக்காக வீடு கட்டுறோம் வீடு கட்டுறோம் சொல்லிட்டு மரத்தை பூரா வெட்டி சாச்சி கட்டுறோம். இஸ்லாம் சொல்லுது, நீ ஒரு மரம் நட்டால் அதனால் யாரே ஒரு வழிபோக்கர் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நிழல் பெற்றால், வெயில் அடிக்குது, நீ வச்ச மரத்து நிழல்ல அவன் உட்கார்ந்து இலை பாரினால் அதற்குரிய நன்மை உனக்கு கிடைக்கும். மரத்தை வளருங்கள் என்று சொல்கிறது. மரத்தை வளர்க்க 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 பூமி பாதுகாப்பா இருக்கும், ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு குறையும், நல்ல சுவாசிக்கலாம். இல்லைன்னா என்னதுக்காகவும் மரத்தை பூரா வெட்டி பூமியை முட்டையாக்கிட்டே வச்சுக்குவோம், ஆக்சிடென்ட் இருக்காது, மூச்சு திணறி செத்து போக வேண்டியதான். ஆக்சிடென்ட் இல்லாட்டி மனுஷன் வாழ முடியாது. அப்ப மரங்களை அதிகமாக வளர்த்துக் கொள்ளுங்கள், தேவையில்லாம மரத்தை வெட்டாதீங்க, அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த ஏற்பாடு தான், அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். அதே போன்று பூமியிலே நீர் சத்து அதிகமாக தங்கி வைத்திருக்க வேண்டும். நீர் சத்து குறைய 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 பூமியினுடைய ஆயுசு குறை. விஞ்ஞானிகள் சொல்றாங்க,
பூமிக்குள்ள தண்ணீர் பிடிப்பு அதிகம் இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம தமிழகத்துல கூட சென்ற அதிமுக ஆட்சியில ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, மழை நீர் சேகரிப்பு கண்டிப்பாக அவசியம். நீ பூமியில இருந்து தண்ணியை உறிஞ்சு 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 எடுத்து பூமியை மொட்டையாக்கிட்டா, தண்ணி இல்லாவிட்டால், பூமி வறண்டு விட்டால், பூமியில பூகம்பம் ஏற்பட்டு பல்வேறு விதமான கேடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால பூமிக்குள்ள தண்ணியை நிப்பாத்தி வைக்கிற வேலையை செய்யணும். குழியை தோண்டி உள்ளுக்குள்ள தண்ணி இறக்குங்க. குர்ஆனும் சொல்கிறது இது, நாம் தண்ணீரை பூமிக்குள்ளே தங்க வைக்கிறோம், இறைவன் தங்க வைக்கிறோம், நாம் அதை பாதுகாத்தா வச்சு வெறுமனே எடுத்து தேவைக்கு எடுக்கிறோம். தேவைக்கு எடுக்கிற மாதிரி தேவையில்லாத தண்ணிய பூமிக்குள்ள இறக்கி வச்சுக்க, மழை நீர் தண்ணியாக உள்ளுக்குள்ளே சேமிச்சு வச்சுக்க, அப்பதான் பூமிக்கு பாதுகாப்பு என்று இறைவன் சொல்ல அடிப்படி இயற்கை இறைவன் செய்து வைத்திருக்கிற வேலைகளை சீர்குலைக்காமல், தேவையில்லாமல் மரங்களை வெட்டக்கூடாது, ஒரு கால் வெட்டினால் மரங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், தேவையில்லாமல் தண்ணீரை உபயோகிக்க கூடாது, உபயோகித்தால் மீண்டும் தண்ணீர் மழை நீர் சேகரிப்பை போன்று பூமிக்குள்ளே செலுத்தப்பட வேண்டும், கழிவுகள் அதிகப்படியான கழிவுகளை கடலில் கொண்டு கலக்கவிடக் கூடாது, அப்படியே கலக்கவிட்டாலும் அவற்றை சுத்திகரித்து கலக்கவிட வேண்டும், கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான கெட்ட வாயுக்களை அதிகமாக வெளியிடக்கூடிய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த வேண்டிய அவசியம் வந்தால் அதை சுத்திகரித்து வெளியிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் இஸ்லாம் சொல்லித்தருகிறது. இதை பின்பற்றினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அரும் பணிகள் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டி இல்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி மன்னடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1, போன் 044-2521-5226. பேர் சதீஷுங்க. இப்ப முஸ்லிம்ஸ்ல வந்து நிறைய பேர் தாடி வச்சுக்கிறாங்க, ஆனா மீசையெல்லாம் சேவ் பண்ணிடுறாங்க. ஆம்பளைக்கு வந்து மீசைதான் அழகு, ஆனா அதையே சேவ் பண்ணிக்கிறாங்க. அப்புறமேட்டு வந்துட்டு முஸ்லிம்ஸ்ல வந்து இப்ப தௌஹீத் ஜமாத், சுன்னத் ஜமாத்னு இருக்கு, ஆனா அதுவும் இல்லாம பட்டானியர், அப்புறம் இன்னும் நிறைய நம்ம சொல்றாங்க, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இப்ப நீங்க பொண்ணுங்களை பாக்குறதே தப்பு அப்படின்னு சொன்னீங்க, ஆனா இப்ப நடைமுறையில வந்து நிறைய பேர் பொண்ணுங்களை பாக்குறாங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அது உங்களுக்கு கரெக்டா இல்ல தப்பானதா? சார், சதீஷ் ஒரு 2-3 கேள்விய தொடர்ச்சியா கேக்குறாங்க. ஒன்னு என்ன கேக்குறாங்கன்னா, இது மாதிரி இஸ்லாத்துல காதல் திருமணம் செஞ்சுக்கிறீங்களே, அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இஸ்லாம் காதல் திருமணத்தை வரவேற்குது, ஆனா இன்னைக்கு நடப்புல காதல் திருமணம் சொல்றாங்களே, அதை இஸ்லாம் வரவேற்கல. காதல் திருமணம்னா இன்னைக்கு லெவலுக்கு என்ன, காதலிச்சா கல்யாணத்துக்கு முந்தைய உள்ள தூக்கி வச்சு ஸ்கூட்டர்ல பீச்சு, பார்க்கு, சினிமா தியேட்டர், ஐஸ்கிரீம் பார்லரு, அப்படியே ஊரெல்லாம் சுத்தி, கடைசியில தேவைப்பட்ட ரூம் போட்டு எல்லை மீறது உண்டு, மீறாதும் உண்டு. இதை இஸ்லாம் ஒரு காலம் அனுமதிக்காது. ஒரு பெண்ணை வந்து பிடிச்சிருக்கு, ஒழுக்கம் உள்ளவளா இருக்குது, அவளை திருமணம் செஞ்சு கொண்டா நல்லா இருக்கும் என்று விரும்பி தேர்ந்தெடுத்து திருமணம் செய்ய அனுமதி. ஆனால் அந்த திருமணத்திற்கு முன்பு போன கொடுத்து மொபைல்ல மணிக்கணக்கில் தனியா உட்காந்து பேசுறது, வைக்கிறது, ஆபாசம், இது எல்லாத்துக்கும் அனுபவிக்கல. விரும்பிச்சா கல்யாணம் முடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு, கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிற வேலை சாத்திரம் கிடையாது, அது ஒழுக்கக்கேடு, அது அநாகரீகம், அதனால சமுதாயம் சீர்கட்டு போகும். அது இஸ்லாம் ரொம்ப உண்மையா தடுக்குது. எந்த அளவுக்குன்னா, ஒரு அண்ணி ஆணும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி
யாரும் அந்நியாவதான் சம்பந்தம் உறவு உறவு இல்லாதவங்க தான். அந்நிய பெண்ணும் தனித்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த இடத்தில் மூன்றாவதாக கெட்ட எண்ணத்தை உண்டு பண்ணுகிற சாத்தான் வந்து விடுவான், கண்டிப்பா வருவான். நீங்க நடைமுறையில் எல்லாரும் பார்க்கலாம், அந்நிய ஆணையும் அந்நிய பெண்ணையும் தனிச்சு உட்கார வைங்க, தனிச்சு விட்டா கண்டிப்பா என்னமாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கல. அவ்வளவு எங்க தனியா எங்க விடுறிய, நம்ம பஸ் எடுத்துங்க, ஒரு அரை மணி நேரம் பயணம் செய்யறோம். இந்த அரை மணி நேர பயணத்துல ஆண்கள் பெண்கள் சீட்டு தனித்தனியா போட்டு வச்சிருக்க வரும்படிய எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வைக்கின்றதானே. அரை மணி நேரம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் போற இடத்துல பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்தா கூட லேசா நோண்டுவோமான இவன் மண்டை போகும். ஆம்பளை புத்தி எப்படி யோசிக்கும், எப்படி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆன்மீக அறிஞ்சாளா இருந்தாலும் சரி, தத்துவவாதியா இருந்தாலும் சரி, ஆசிரியரா இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி, ஆம்பளை ஆம்பளையாத்தா இருப்பாரு. வாய்ப்பு கிடைச்சா பொம்பளை பொம்பளையாத்தா இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் தான் நம்ம பெரும்பான்மையினர்கள் நல்லவர்கள். வாய்ப்பு அமைஞ்சு போச்சுன்னா எல்லாரும் கேட்கணும். இன்னும் பல பேர் நல்லவங்க மாதிரி நிலப்பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய குற்றம் கண்டுபிடிக்கப்படாதனால் நல்லவர்கள், கண்டுபிடிக்கப்பட்டால் குற்றவாளிகளை மாறி போயிருவாங்க. நம்ம இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வகித்தவர், தேர்தல் அதிகாரியா இருந்து ஐஏஎஸ் கலெக்டரா இருந்து பணியாற்றிய ரொம்ப பெரிய பொறுப்பு வகிச்சாரு. தேர்தல் அதிகார முறைகளுடைய அந்த நிலையை தேர்தல் அதிகாரிக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறதா என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் அந்த கில்லு. பஞ்சாப்ல தேர்தல் அதிகாரியா பணியாற்றிட்டு இருக்கிறாரு. அவருக்கு கீழே இருந்த பொம்பளை அந்த தீய அந்த அம்மா ஒரு வழக்கு தொடுத்தது, அவரு என்ன தட்டிட்டாரு. அது யாராலும் நடத்தணும், கிள்ளுக்கு மட்டுமில்ல, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சா. என் கிளிண்டனுக்கு வரலையா, அமெரிக்க அதிபர் வந்துதா இல்லையா, பிரச்சனை வந்துதா இல்லையா, வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் தான். அதனால இஸ்லாம் சொல்லுது, உன் கூட சைத்தான் சாத்தான் வந்து கெடுத்துருவான், நீ அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தாத, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தினாத, நீ நல்லவன் தான், சூழ்நிலை அமைஞ்சா கெட்டவனா போயிருவ, அதனால அந்த வாய்ப்பை தவிர்த்துக்கள் என்று சொல்கிறது. எனவே இது போன்று இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய காதல் திருமணங்களை இஸ்லாம் வரவேற்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளும். அடுத்து என்ன கேக்குறாங்க, தாடி வைக்கிறீங்க, மீசையை எடுத்துடுறீங்க, ஆம்பளைக்கு அழகிய மீசடா, அதை எடுத்துக்கிட்டு தாடி வைக்கிறீங்க, நல்லா இருக்கான்னு. இந்த அழகு அழகு இல்லைங்கிறவ அதுக்கெல்லாம் ஒரு தீர்மானமான இலக்கணமே கிடையாது. பார்வையை வச்சுதான், ஒவ்வொருத்தருடைய பார்வையில ஒண்ணு ஒண்ணு அழகா தெரியும். நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு சட்டை கடையில போய் சட்டை எடுக்க போங்க, அவர் ஒரு சட்டை தூக்கிட்டு சூப்பரா இருக்கலாம் பளபளன்னு இருக்கும் பாரு, மஞ்ச மஞ்சு மாறியாத்தன அப்படி மாண்டாரு. ஒருத்தனுக்கு பிடிச்ச அழகா இருக்கிறது, இன்னொருத்தனுக்கு அழகு இல்லைன்னு ஒரு சில பெண்களை சில வாலிபர்கள் நேசிக்கிறத பாக்குற லைலா மஜ்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க. மஜ்னு அந்த லைலா கருப்பினா கருப்பி அப்படி கருப்பியான், ஏன்டா இவன் அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறான் வந்து கேக்குறாங்க அவன், எப்ப இவ்வளவு அசிங்கமா இருக்கிறாள், இவளையா நீ காதலிக்கிற. அப்ப அவன் சொன்னா, இந்த கண்ணை வச்சு பாரு தெரியும், நான் இந்த கண்ணை வச்சு பாரு அவளுடைய அழகு தெரியும். அழகுக்கு ஒரு தீர்மானமான இலக்கணம் கிடையாது. சரி, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மீசை ஆண்களுக்கு அழகுண்டிய, ஆந்திராவுக்கு போங்க, வடநாட்டுக்கு போங்க, அங்க மீசை இல்லாதவங்க அழகு. அங்க உள்ள ஹீரோக்களை பூரா எடுத்துங்க, இங்க உள்ள ஹீரோ விஜயகாந்த் ரஜினிகாந்த் மீசை வரைச்சிட்டு வந்தாருன்னா மழுமொழி முப்பமே மாதிரி வந்திருக்கீங்க பாங்க. அங்க மீசையை வச்சுட்டு ஷாருக் கான் சல்மான் கான் வந்தா என்னடா இது அசிங்கமா அப்படிம்பாங்க. பார்வை அழகுங்கிறது இலக்கணம் கிடையாது, பார்வையை பொறுத்து வித்தியாசப்படும். ஆனா ஆரோக்கியம் என்பது இலக்கணம் உள்ளது, அழகுக்கு இலக்கணம் கிடையாது. ஆரோக்கியத்துக்கு இலக்கணம் சொல்லலாம், இது வந்து நல்லது, இது கெட்டது, இதை தவிர்த்துக்கணும், இதை ஏத்துக்கணும். அந்த அடிப்படையில் இஸ்லாம் அழகு என்ற பார்வையில் பார்க்காமல் ஆரோக்கியம் என்ற பார்வையில், கம்பீரம் என்ற பார்வையில் பார்க்கிறார். என்ன ஆரோக்கியம், மீசையை பொறுத்த வரைக்கும் மொட்டை வலிக்கணும்னு இஸ்லாத்துல சட்டம் கிடையாது, கத்தரிச்சிருக்கணும் சொல்லு அப்படிங்களா சொல்றாங்க. சில காரியங்கள் இருக்கிறது, அது பல வருடங்களாக மனிதர்கள் பின்பற்றி வருகிறார்கள். பல நபிமார்கள் இறைவனுடைய தூதர்களாக உலகத்தில் அனுப்பப்பட்ட பலரும் செயல்படுத்தி வருகிறார்கள். நீங்களும் அதை செயல்படுத்துங்கள். அதிலே ஒன்று மீசையை கத்தரிப்பது, கட் பண்ண தான் சொன்னாங்க, பிளேடு போட்டு கத்தி போட்டு மடிக்க சொல்லல, கட் பண்ணுங்க. மீசங்கிறது சாதாரணமா தோல்ல ஒட்டி இருக்கிற ஒரு முடி, தோல்ல இருந்து வளர்ந்து வந்து நிக்குது, பெரிய காங்கிரீட் போட்டு நம்ம ஃபிட் பண்ணி வைக்கல, சும்மா சாதாரணமா நல்ல ஒரு கசக்கணும் வச்சுக்கோங்க, தலைய தோட்டம் முடிச்சு போட்டு நல்ல தோட்டம் கையில அஞ்சு முடி வருது, தாடி இப்படிங்கிறோம் நல்ல போட்டு கசக்கினா ரெண்டு முடி வந்துடுது,
மீசை அப்படிதான் கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கசக்கிட்டா மீசை கையோடு வந்துடும். அப்படிப்பட்ட லெவல்ல இருக்கிற மீசை நல்ல பெரிய பிரஷ் மாதிரி அப்படியே வாய் உதடு வாய் எங்க இருக்குன்னு தேடி பாக்குற கொரில்லா மாதிரி நீ முழுசா வளர்த்து வச்சுன்னு வச்சுக்க என்ன தேவை குடிப்பேன். எத்தனையோ பொருட்களை சாப்பிடுவோம் குடிக்கிறோம், குடிக்கும் போது அதோடு சேர்த்து இந்த முடியும் உள்ள நீங்க போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய கெடுதி. முடிங்கிறது சயின்டிபிக்கா முடினா என்ன, மனிதனுடைய உடலில் இருக்கிற செத்த செல்கள் தான் முடி. முடியும் நகமும் கழிவு, உடம்புல இருந்து போகிற சிறுநீர் கழிவு, மலம் கழிவு, வியர்வை கழிவுங்கிறம அது மட்டும் கழிவு இல்ல, அதை தாண்டி செத்து போகக்கூடிய செல்கள் தான் முடியாக வெளியே வருகிறது, நகமாக வெளியே வருகிறது. அதான் நகத்தை முடிய வெட்டி போடுறோம், செத்த செல்லு அப்படியே சாப்பாட்டோடி அந்த தண்ணியோடி உள்ளுக்குள்ள போச்சுன்னா கெடுதிதானே, அதனால உள்ள போகாத வகையில கட் பண்ணி அழகா வச்சுக்க. உங்க அழகுக்கும் பங்கம் இல்ல, வலிக்க தேவையில்லை, அதே நேரத்தில் ஆரோக்கியத்துக்கும் கெடுதி இல்லாம வெட்டி பாதுகாப்பா வச்சுக்க. இவ்வளவுதான். அது தாடியை பொறுத்த வரைக்கும் அது கம்பல்சரி வலியுறுத்து, தாடி வையுங்க. ஏன் உலகத்திலேயே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண் பெண் என்ற வேறுபாடு இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் ஆண் பெண் என்ற வேதமையை சிறப்பான இந்த சிகை அலங்காரத்தை கொண்டுதான் இறைவன் வடிவமைத்திருக்கிறான். முகத்தில் இருக்கிற முடி, முகத்தில் இருக்கிற சில கம்பீரம், அதை வச்சுதான் ஆம்பளை பொம்பளைய இறைவன் இயற்கையில் வேறுபடுத்துகிறார். எப்படி, எல்லா ஜீவராசியும் எடுங்க, ஒரு பூனை எடுத்துங்க, ஆம்பளை பூனை பொம்பளை பூனை பளிச்சுன்னு தெரியும் முகத்துல நல்ல மீசை ஆம்பளை பூனைக்கு. ஒரு சிங்கத்தை எடுத்துங்க, ஆம்பளை சிங்கம் பொம்பளை சிங்கம் பொட்டரி நிறைய அப்படியே முடியோட நிக்க ஆம்பளை சிங்கம், மழுமழு நிக்கும் பொம்பளை சிங்கம், பென்ஷன் கட்டுல இருக்காது. ஒரு மயில எடுத்துக்கங்க, ஆம்பளை சிங்கம் அப்படி தோகையோட அப்படி விரிச்சு நிக்கும் முடி நிறைஞ்சு, பொம்பளை சிங்கம் மயிலே இருக்காது, தோகை இருக்காது, தோகை இல்லாம இருக்கும். இப்படி எத்தனை காட்டினாலும் சரி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான இயற்கை வேறுபாட்டுல முகத்தில் உள்ள இந்த முடி என்ற கம்பீரத்தை வச்சுதான் இறைவன் வடிவமைச்சிருக்கிறான். அதை எதுக்குப்பா நீ போட்டு எடுக்கிற, அந்த கம்பீரத்தை கம்பீரத்தோட வச்சுக்கங்க. ஆம்பளை ஆம்பளை மாறி, பொம்பளை பொம்பளை மாறி இருக்கட்டும், நீ எதுக்கு பொம்பளை மாறி இருக்க ஆசைப்படுற? ஒரு ஒரு பேச்சு வழக்கு, ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனை அழுதுகிட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம், ஒரு ஆம்பளை அழுதுகிட்டு இருக்காரு, எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்க, என்னடா இது பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க, ஆம்பளை புள்ள அழகாம, அழுகைக்கு ஆம்பளை மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கல, அது மாதிரி அழகுலையும் ஆம்பளை மாதிரி இருக்கிறேன், அது மட்டும் பொம்பளை மாதிரி இயற்கையில பொம்பளைக்கு முடிய வளர வைக்கிற இறைவன், அது மாதிரி நீ எதுக்கு பொம்பளை மாதிரி அழுது மட்டும் மாற, இயற்கையில மற்ற ஜீவராசிகள் அத்தனையும் இறைவன் எப்படி வடிவமைத்திருக்கிறாரோ அந்த இயற்கை கம்பீரத்தை இதன் மூலம் வெளிப்படுத்தி ஒரு ஆண்மகன் என்ற தோற்றத்தை உங்களுடைய முகபாவத்தில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 0442251522 6 Allah